உலக நாயகன் கமல் நடிக்கிற விக்ரம் படத்தை இயக்க இருக்க லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறமா வாரிசு நடிகரோட படத்தை டிரெக்ட் பண்ண இருக்காராம். மாநகரம் படத்தின் மூலமா டிரெக்டரா இன்ட்ரோவான லோகேஷ் கனகராஜ் முதல் படத்திலேயே எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தார்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் டிரெக்ட் பண்ண கைதி படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அவருக்கு. யூனிக் டிரெக்டர் லிஸ்ட்ல அவரும் ஒருத்தர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயோட மாஸ்டர் படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. கமல் நடிக்கிற விக்ரம் படத்தை லோகேஷ் கனகராஜ் டிரெக்ட் பண்றாரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் அதர் லாங்குவேஜஸ் படங்களை டிரெக்ட் பண்றதுக்கான சான்சஸும் வருது. அதுபடி பாத்தீங்கன்னா மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோட மகனும் நடிகருமான ராம்சரணை வச்சு டிரெக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதா சொல்லப்படுது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்ல கலக்கின மாதிரி மத்த இண்டஸ்ட்ரியிலும் கலக்க போறாரு லோகேஷ் கனகராஜ்.